ஏழு மூளை கொண்ட பூதம், மூன்று தலை கழுதைகள், சபையில் ஒலித்த வார்த்தை. லிட்ரோ எரிவாயு புதிய விலை அறிவிப்பு. அரசியலில் பிரவேசிக்கப் போவதில்லை மனம் திறந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர். கோபா குழுவின் தலைவராக கபீர் ஹாசிமை நியமிப்பதற்கு இணக்கம். ஜீவன் தொண்டமான் விலகினார். இலங்கை தொடர்பான இறுதி வரைவு ஜெனீவாவில் சமர்ப்பிப்பு. இன்று நள்ளிரவு முதல் தொலைபேசி கட்டணங்களில் திருத்தம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்தவர்கள் குறித்து வழியான அறிவிப்பு. வசந்த முதலிகேவின் உயிருக்கு ஆபத்து, சஜித் சபையில் தெரிவிப்பு. புத்தள பகுதியில் 17 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. 60 வயதில் கட்டாய ஓய்வு, வீடு செல்லும் 800 வைத்தியர்கள். எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட மற்றொரு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அரசு பொது நிறுவனங்கள் பற்றிய குழுவிற்கான உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பில் அரசு எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் நாடாளுமன்றில் கடும் தர்க்கம் ஏற்பட்டதுடன் தகாத வார்த்தை பிரயோகங்களும் மேற்கொள்ளப்பட்டன. அது மட்டுமின்றி எதிர்க்கட்சிகள் தமக்குள்ளும் முரண்பட்டுக் கொண்டதுடன் அரசு தரப்பில் இருந்து வெளியேறி சுயாதீன எதிர்க்கட்சியாக செயற்படும் எம்பிக்கள் கோப் மற்றும் கோபா குழுக்களுக்கு நியமிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன. ஏழு மூளை கொண்ட போதும், மூன்று தலை கழுதைகள், படிக்காத முட்டாள் போன்ற வார்த்தை பிரயோகங்களினால் சபை அரை மணி நேரம் அமளி துமளிப்பட்டு குறிப்பிடத்தக்கது. லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட உள்ளதாக அண்மையில் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீதீஸ் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் புதிய விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயுவின் விலை 271 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதன் புதிய விலை 4,280 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு கொள்கலன் விலை 107 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 1,720 ரூபாவாக குறைக்கப்பட உள்ளது. மேலும் 2.3 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு கொள்கலன் விலை 48 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 800 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இலங்கையின் நட்சத்திர முன்னாள் கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான ரஷான் மகானாமத் நாம் அரசியலில் பிரவேசிக்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். ரஷான் மகானாமத் அப்பொழுது சர்வதேச கிரிக்கெட் நடுவராக கடமையாற்றி வருகின்றார். கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற போதே தாம் நினைத்திருந்தால் அரசியலில் பிரவேசித்திருக்க முடியும் என அவர் கூறினார். காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது மகானாம போராட்டக்காரர்களுக்கு உதவி இருந்தார் என்பதுடன் உணர்வுணவு பொதிகளை வறிய மக்களுக்கு வழங்கி வருகின்றார். இவ்வாறான ஒரு பின்னணியில் மகானாம அரசியலில் பிரவேசிக்கப் போவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் தாம் அரசியலில் பிரவேசிக்கப் போவதில்லை என ரஷான் மகானாம தெரிவித்துள்ளார். கோப்பா குழுவின் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிமை நியமிக்க இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நியமனம் இன்றைய தினம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை ஆளும் கட்சியின்றான அமைப்பாளர் அமைச்சர் பிரசன்ன ராணதுங்க இன்று நாடாளுமன்ற அமர்வில் வைத்து தெரிவித்துள்ளார். அத்துடன் கோப் எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு மற்றும் கோப்பா எனப்படும் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு ஆகியவற்றின் முதலாவது அமர்வு இன்று இடம்பெறுகிறது. அதன் உறுப்பினர்களில் மாற்றம் மேற்கொள்வது குறித்தும் ஆராயப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் கபீர் ஹாசிமை குறித்த பதவிக்கு நியமிப்பதற்கு இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தேசிய பேரவையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் விலகியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்தன இதனை அறிவித்தார். அவரது விலகலினால் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சாம்பிகர் அடவக்கவும் தேசிய பேரவையில் இருந்து உறுப்பினராக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார். பிரதமர் தினேஷ் குணவர்தன கடந்த செப்டம்பர் மாதம் 20 தேதி தேசிய பேரவையை உருவாக்குவது தொடர்பான பிரேரணையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்ததுடன் இந்த பிரேரணை எதிர்ப்பு இன்றி ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்தன தலைமையில் கடந்த செப்டம்பர் 29 தேதி நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இந்த தேசிய பேரவையின் முதலாவது கூட்டம் நடைபெற்றது. சகல நாடாளுமன்ற அமர்வு வாரத்திலும் வியாழக்கிழமைகளில் தேசிய பேரவையை கூட்டுவதற்கு முதலாவது கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய ராஷ்டிரம் தலைமையிலான முக்கிய நாடுகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான இறுதி வரவையும் முன்வைத்துள்ளன. 30 நாடுகளின் இணை அனுசரணையுடன் ஐக்கிய ராஜ்யம், அமெரிக்கா, கனடா, ஜெர்மன் ஆகிய நாடுகள் இணைந்து இந்த வரைவையும் முன்வைத்துள்ளன. எவ்வாறாயினும் இலங்கை அதனை எதிர்க்கும் என்றும் வரைவில் உள்ள சர்வதேச நாடுகளின் தலையீடு தொடர்பான 8வது சரத்திற்கு எதிராக செயற்பட்டு நிற்கும் என்றும் இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பான இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நாளைய தினம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவினை இலங்கை தொடர்பான இறுதி வரைவு சமர்ப்பிக்கப்பட்டு
செய்யப்பட்டுள்ளதை இன்று நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷிடி சில்வா சுட்டிக்காட்டி உரையாற்றியிருந்தார். சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான வழக்கு நேற்று புத்தரம் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஹிஜாஸுக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. எனினும் சட்டமாதிபர் சார்பில் எவரும் வழக்கில் முன்னிலையாக இருக்கவில்லை. அவருக்கு எதிராக சாட்சியங்களை சமர்ப்பிக்க முடியவில்லையாயின் அவரை விடுவியுங்கள். காரணம் இல்லாமல் அவரை தடுத்து வைக்க முடியாது. அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை செய்ய முடியவில்லையாயின் அவரை விடுதலை செய்யுங்கள். இவ்வாறு செய்வது இலங்கை மீதான குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்கும் என அவர் தெரிவித்தார். இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் தங்களது கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ள அனைத்து தொலைத்தொடர்பு சேவை வழங்கல் நிறுவனங்களும் தீர்மானித்துள்ளன. கடந்த முதலாம் தேதி முதல் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. புதிய வரி 2.5% சேர்க்கும் போது தொலைக்காட்சி சேவைகள் முட்கொடுப்பனவு மற்றும் பிற்கொடுப்பனவு கட்டண பொதிகள் திருத்தப்படுவதாக நிறுவனங்கள் அறிவித்தன. புதிய கட்டண விவரங்கள் தத்தமது அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் வெளியிடப்படும் என்று தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்கள் அறிவித்துள்ளனர். இந்த ஆண்டு அக்டோபர் 4 வரையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக 2,36,748 பேர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்துள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் மனுஷ் டானேகார தெரிவித்தார். ட்விட்டர் பதிவு ஒன்றை மேற்கொண்டு அவர் இதனை கூறினார். வசந்த முதலிகையை கல்வி சிவி தமது இரர் ஹஷாந்த் குணத்திலக்கு ஆகியோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் எவ்வாறான அரசாங்க விரோத செயலில் ஈடுபட்டுள்ளனர் என்பதனை அரசாங்கம் கூற வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். தற்போது வசந்த முதலிகேவின் உயிருக்கு ஆபத்திருப்பதாக தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சிறைச்சாலையில் இருந்து இரவு நேரங்களில் அவர் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நாட்டுக்கு எதிரான மனித உரிமை பிரேரணைக்கு அரசாங்கமே உத்வேகம் அளிக்கும் என தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் அதற்காகத்தான் மாணவர் போராட்டங்கள் தாக்கப்படுகின்றனவா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தான் தீவிரவாதத்திற்கு எதிரானவன் என்று கூறிய எதிர்க்கட்சி தலைவர் பயங்கரவாதம் என்ற பெயரில் அப்பாவி மக்களை சிறையில் அடைப்பதையும் எதிர்ப்பதாக தெரிவித்தார். புத்தளம் பகுதியில் உள்ள ஆரம்ப பாடசாலையைச் சேர்ந்த 17 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உணவு ஒவ்வாமை காரணமாக குறித்த 17 மாணவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. 60 கட்டாய ஓய்வு குறித்த சுற்றறிக்கையின் காரணமாக 300 விசேட நிபுணர்கள் உட்பட 60 மேற்பட்ட சுமார் 800 மேற்பட்ட வைத்தியர்கள் December 31 ஓய்வு பெறுவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒப்புள் கலபதி நாடாளுமன்றில் அறிவித்தார். இந்த பிரச்சனைகள் காரணமாக நாட்டில் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர் இந்த பிரச்சனைகள் காரணமாக கொழும்புக்கு வெளியே உள்ள வைத்தியசாலைகளில் மூடப்படும் ஆபத்து காணப்படுவதாகவும் தெரிவித்தார். இதன்போது அங்கு உரையாற்றிய உள்நாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியாந்த் சேவையின் அவசியத்தை கருத்தில் கொண்டு ஓய்வு பெறும் வைத்தியர்கள் தொடர்பில் தலையீடு செய்வதாகவும் ஆராய்வதாகவும் கூறினார். எரிபொருள் விசேட ஒழுங்கு விதிகள் சட்ட மூலத்திற்கு நாடாளுமன்ற ஆலோசனை சபை அனுமதி வழங்கியுள்ளது. எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.